பொதுவா வந்து இந்த தவம் செய்யறதுக்கு எதிர்கா அந்த காலத்துல வந்து அரிதாக இருந்த காலகட்டத்துல இந்த ஆகினைக்கு வருவதற்கே அவர்களுக்கு 13 ஆண்டுகள் மேல தேவையாக இருந்தது. ஒவ்வொரு மையங்கள்ல அவ்வளவு காலம் தவம் இருந்து மூலாதாரத்திலும் கொஞ்சம் கொஞ்சமா குண்டலி யோக சக்தி ஏற்றி 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 ஆறாவது ஆதாரமாகிய இந்த ஆகினைக்கு கொண்டு வருவதற்கு அவங்க அவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம மகர்ஷி அதை ஈஸியா அவர் கையை தொட்டு மூலாதாரத்தில் கொண்டு வந்து இவர் உயிர் தட்டி ஆகினையில் கொண்டு வந்து வச்சது இல்லாமல் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களும் அந்த ஒரு கருணையோடு கூடி அந்த உயர்ந்த நிலையை செய்வதற்கு அந்த தீட்சையை கொடுத்து நம்மைய அது தட்ட வைத்து செய்ய வச்சு இன்றைக்கு நாம் எல்லோருக்கும் நாம் அந்த தீட்சையை கொடுத்து கொண்டு பயனாகி கொண்டு இருக்கின்றோம். இப்ப இந்த தவத்துல மூன்றே விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது. ஒன்று, மனம் எங்கே குவிந்தாலோ அங்கே மனம் எங்கே கவனிக்குதோ அங்க ஜீவகாந்தம் குவியும். ஜீவகாந்தம் குவிந்தால் அது ஸ்ட்ரென்த், வலிமை. அப்போ அந்த இடத்துல ரெண்டு விஷயம், ஒண்ணு இப்போ மூலாதாரம் அப்படின்னு ஒண்ணு மூலாதாரத்தை மனம் கவனிக்குது, இது ஜீவகாந்தாங்க கவனித்து லயமாக 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 ஜீவகாந்தம் குவியுது. குவிந்ததும் அங்க இருக்கக்கூடிய உறுப்பு ஹார்மோன்கள், அது நாளமில்லா சுரப்பிகள் சொல்லுவோம், அங்க இருக்கக்கூடிய உறுப்புகள் கிட்னி போன்ற எல்லா உறுப்புகள், இதில் ஏதேனும் நமக்கு வந்து தலையோ தேக்கமோ அதுதான் நோய் வலி நோய் சொல்றோம் இல்லையா, எது இருந்தாலும் அங்க அந்த தவ மூலாதாரத்தில் மனதை செலுத்தி செய்ய 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 அங்கிருந்த தடைகள் நீங்கி அதில் இருக்கின்ற குறைகள் நீங்கி அந்த உறுப்புகளும் ஹார்மோன்களை நல்ல சுரப்பணும் இல்லையா, அதுவும் சிறப்பாக இயங்க ஆரம்பிக்கும். அது மாதிரி ஒவ்வொரு சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகதம் சிக்ஸ்டி வரை எல்லாமே வந்து அங்க அந்த உயிர்சக்தி தங்கி தங்கி குவிந்து குவிந்து வர வர நமக்கு எல்லா ஒரு ஆரோக்கியமும் தரக்கூடிய மிக சிறப்பான அற்புதமான ஒரு தவம் தான் இந்த 9 மைய தவம். இதெல்லாம் இப்ப நம்ம 2 நிமிஷம் ஒன்னதுல போட்டு உட்காந்துதான் சீக்கிரம் முடிச்சு அரை மணி நேரத்துல முடிச்சிடறோம். நாங்கெல்லாம் கத்துக்கிட்ட காலத்துல எங்களுக்கு முன்னே இருந்த ஆசிரியர்கள்லாம் இந்த 9 மைய தவத்தை ஒவ்வொரு மையங்களிலும் 4 நிமிடங்கள் அல்லது 5 நிமிடங்கள் என்று 3/4 மணி நேரத்துக்கு மேல அந்த தவத்தை செய்வோம். யூஸ்வலாக அப்படிதான் நடந்துகிட்டு இருந்தது. அதே போல பஞ்சபூத நவகிரக தவமும் 1 மணி வரல, இந்த 1 மணி வரல, அதாவது ஒவ்வொன்றும் 5 நிமிஷம், ஒவ்வொரு கோள்கள்லயும் 5 நிமிஷம் இருந்து 1 மணி நேரத்துக்கு மேல அந்த தவத்தை நாங்களா செய்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆழ்நிலை தியானத்துல அந்த டைம் கொடுத்து செய்யறோம். ஆனால் அன்றைக்கே அதை வந்து ஆழ்நில தியானமாக எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அது அப்படி எல்லாம் வந்து இருந்ததால் தான் ஓரளவு எங்களால் அதை அந்த கோள்களிலும் சரி இந்த மையங்களிலும் சரி எல்லாம் மன லயமாகி ஒன்றி நிற்க முடிகிறது. எங்கே நின்றாலும் மன லயமாகணும், ஒன்றாக ஒன்று நிற்கணும். அந்த கான்சென்ட்ரேஷன் என்பது ஆசினியில் மட்டும் கிடைப்பதில்லை. நாம் எங்கே மனம் குவிக்கிறோமோ எங்கே அது லயமாகுதோ அங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் நமக்கு சித்தி ஆகிறது, அவேர்னஸ் சித்தி ஆகிறது, வில் பவர், மனசுக்கு பலகீனங்கள் நமக்கிட்ட இருக்கக்கூடிய பயம் எத்தனையோ தேவையற்ற குணங்கள் எல்லாம் கலைந்து மனசுக்கு ஒரு வில் பவர் கிடைக்கிறது. இதுல ஒரு என்ன முக்கியமா தெரிஞ்சு உள்ளதுன்னா, உடலை இயக்கினால் உடலுக்கு பலம், உடலை இயக்கினால் உடலுக்கு பலம். உடலை என்ன இயக்கிறோம், உடற்பயிற்சி, காயகற்பம், இதெல்லாம் கையகால அசைத்தே கொண்டு நாம செய்யறோம், அது உடலுக்கு பலம். ஆனால் தியானம் என்பதே அதற்கு நேர் எதிரான ஒரு நிலை, அசைவற்ற நிலை. சித்தியானாதான் தியானத்துல நாம சித்தியாக முடியும். மதம் மன அசைவற்ற நிற்கிறோம், அதுக்குதான் அந்த துரியாதீத தவம். இத 9 மைய தவத்துல 6 ஆக்கினை, அப்புறம் 5 ஆதாரங்கள் ஆக்கினை, துரியம், அதுக்கப்புறம்தான் பேரியக்க மண்டலம் சுத்த வழியில போய் நின்றுறோம். அதனால முதல்ல துரியாதீரத்தை கொடுத்து நம்மள அங்க மனதை பழகி பழகி லயமாக வச்சு அதுக்கப்புறம் 9 மைய தவத்தை மகிழ்ச்சி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப ஈஸியா இருக்கும் நமக்கு பேரியக மண்டலத்திலயும் சுத்த வழியிலையும் நம்ம ஆழ்ந்து நிற்பதற்கு அது ஈஸியான ஒரு வழியாக இருக்கிறது. இந்த அளவுக்கு போதும் என்று நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.